ஒன்றிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். பாலிடிக்ஸ் டுடே வித் ஜெயலாணி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் தான் செல்லும் என அறிவித்து விட்டதா தேர்தல் ஆணையம்? நீதிமன்றத்திற்கு வெளியே நடக்கும் நிகழ்வுகளால் அதிமுக பொதுக்குழு வழக்கில் தாக்கம் ஏற்படுமா? நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் முழுமைப்படுத்த வேண்டும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் தொடரும். மத்திய அரசினுடைய சட்ட ஆணையத்திலிருந்து அதிமுக தொடர்பா வந்த ஒரு கடிதத்தில், அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் கருத்து தெரிவிக்கிறதுக்காக கேட்கப்பட்டிருந்த அந்த கடிதத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்ததை வந்து தங்களுக்கான வெற்றியா எடப்பாடி பழனிசாமி தரப்பு கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்த நிலையில ரொம்ப சீக்கிரமே வந்து இன்னொரு கடிதம் வந்திருக்கு. தேர்தல் ஆணையம் வந்து ஒரு புது முயற்சி எடுக்க இருக்கிறாங்க. என்னென்னா, புலம்பெயர் தொழிலாளர்கள் வாக்களிக்கிறதுக்கு ஏதுவாக ரிமோட் ஓட்டிங் சிஸ்டம் வந்து ஒன்று கொண்டு வராங்க. அந்த தொழிலாளர்கள் எங்கே இருக்காங்களோ அந்த பகுதியிலிருந்தே அவங்க சார்ந்த அந்த தொகுதியில் வந்து ஓட்டு போட வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு புது தொழில்நுட்பம் ஒன்று வந்து அறிமுகப்படுத்துறதுக்கான முயற்சியில் தேர்தல் ஆணையம் இருக்காங்க. இது தொடர்பான டெமோவுக்கு வந்து கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அந்த கடிதம் அதிமுகவுக்கு அனுப்பப்பட்டப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. இது வந்து மறுபடியும் அதிமுக விவகாரத்தை இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்கியிருக்கு. ஏன்னா, அதிமுக விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய கால் தான் ஃபைனல் காலாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லோரும் வந்து சொல்கிற ஒரு விஷயம். அது அதிமுக காரங்களுக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் தான் G20 மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதுவும் அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அவரை குறிப்பிட்டே வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க. அடுத்ததாக, மத்திய அரசினுடைய சட்ட ஆணையம் ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் கருத்து கேட்கிறதுக்காகவும் அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்லியே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. இந்த விஷயங்களை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பு நீதிமன்றம், அதாவது கடைசியாக வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கிற அந்த தீர்ப்பை மத்திய அரசு ஏற்றுக்குச்சு. அதை விட அதிகமாக பாஜக வந்து அதை அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியான ஒரு சூழலில் தான் தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்த சொல்லியிருக்கு. ஏன்னா, தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அதிமுகவினுடைய அந்த சட்ட விதிகள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற இதில் தான் இருக்குது. அதை தான் வந்து அவங்க கடைசி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. June 23 சரி, July 11 சரி, அந்த பொதுக்குழு தொடர்பாக நடந்த எந்த விஷயங்களையும் வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கலை. ஒரே ஒரு விஷயத்தை தவிர, அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அனுப்பின வரவு செலவு கணக்கை தவிர தேர்தல் ஆணையம் வேறு எதையுமே வந்து அங்கீகரிக்கலை. மற்ற எல்லா விஷயங்களும் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் தான் அதிமுக நடக்குது அப்படிங்கிற ஒரு இதிலேயே தான் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அதை குறிப்பிட்டு தான் வந்து இரட்டைலை சின்னத்துக்கான ஆபத்தும் சொல்லப்படுது. இப்போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னே வந்திருக்கிற இந்த விஷயம் வந்து OPS தரப்புக்கு மறுபடியும் சாதகமாக இருக்குது. அவங்களுடைய கிளைம் ஒன்று வந்து உண்மையாக இருக்குது. ஒருவேளை தேர்தல் ஆணையத்தில் இப்போ ஏதாவது ஒரு தேர்தல் வந்து இரட்டைலை சின்னத்தை கேட்டு போகிறாங்க அப்படின்னா, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேருடைய கையெழுத்து வேணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கேட்கலாம். அப்படி அவங்க கேட்டாங்கன்னா இரட்டை இலை சின்னம் வந்து முடங்கும். OPSனுடைய அந்த கேம் வந்து கரெக்டான இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதா தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த விஷயம் வந்து இந்த வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுகவினுடைய பொதுக்குழு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடக்குது. வர January 4 அந்த வழக்கினுடைய விசாரணை நடக்க இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வர 4 அந்த வழக்கு விசாரணை எடுக்க இருக்காங்க. அந்த வழக்கில் வாதங்கள் வந்து எதுவும் பெருசாக நடக்கலை, ரொம்ப குறைவான வாதங்கள் தான் நடந்திருக்கு. அடுத்தடுத்து வந்து அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது, நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. சட்ட ஆணையம் அனுப்பின கடிதமாகட்டும், G20 மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாகட்டும், அதே மாதிரி இப்போது தேர்தல் ஆணையம் வந்து இந்த ரிமோட் ஓட்டிங் சிஸ்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டத்துக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரெண்டு தரப்புக்கும் வந்து மாறி மாறி சாதகமாக மாறிக்கிட்டே இருக்குது. இப்படியான ஒரு நிலையில் நீதிமன்ற வழக்கில் வந்து இது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது. ஏன்னா, இந்த தேர்தல் ஆணையம் அனுப்பின கடிதம் தொடர்பான ஒரு வழக்குமே வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இந்த அதிமுக பொதுக்குழு வழக்கோடு சேர்த்து இந்த ஒரு மனுவையும் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தில் OPS அதிமுகவை வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு தடை விதிக்கணும், அது தொடர்பான எந்த முடிவையும் வந்து தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து இப்போ வரைக்கும் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி OPS அங்கீகரிச்சிருக்கிறது. அந்த வழக்கில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்படியான ஒரு இது நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் OPS தரப்பு EPS தரப்பு வந்து ரொம்ப முன்னாடியே
வழக்கை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை மாற்றி வந்து தேர்தல் ஆணையமே ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இன்னும் வந்து தேர்தல் ஆணையத்தில் நிறைய விஷயங்கள் பெண்டிங்லேயே தான் இருக்குது. 2021 டிசம்பர் அதிமுக செயற்குழு தொடங்கி அதற்கு அடுத்து அவங்க அனுப்பின எல்லா தீர்மானங்களையுமே வந்து தேர்தல் ஆணையம் இன்னும் எந்த முடிவுமே எடுக்காமல் பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியான ஒரு சூழலில் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இந்த வழக்கினுடைய விசாரணை வந்து எந்த அடிப்படையில் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது. ஏன்னா இந்த வழக்கு இதுக்கு முன்னாடி விசாரிக்கப்பட்ட ஒவ்வொரு தருணத்திலையும் வந்து ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடிப்படையில் வந்து அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. முதல்ல அது உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது ஒரு கட்சியினுடைய தாவால வந்து உச்சநீதிமன்றம் எதுக்கு தலையிடணும் அப்படிங்கிற கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினாங்க. ஆனால் சட்ட விதிகளின்படி நடக்கலை அப்படிங்கிறதுனால தான் அந்த வழக்கு வந்து அங்கேருந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்தது. உயர்நீதிமன்றமே வந்து அதை ரெண்டு விதமாக தான் அணுகுனாங்க. ஒரு ஜட்ஜ் பெஞ்சில் வந்து நீதியரசர் ஜெயச்சந்திரன் அதிமுகவினுடைய சட்ட விதிகளின்படி அந்த விஷயத்தை அணுகியிருந்தார். இரண்டு நீதிபதிகள் அமர்வு வந்து அந்த கட்சியில் இப்போ யாருக்கு மெஜாரிட்டி இருக்குது அப்படிங்கிற இடத்துலேருந்து அதை அணுகியிருந்தாங்க. உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அது மறுபடியும் சட்ட விதிகளின்படி அணுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்த வழக்கை தொடர்ச்சியாக தள்ளி போட்டுக்கிட்டே போனது ஓ பன்னீர்செல்வம் தான். அவங்களுடைய தரப்பு தான் ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு வந்து வாய்தா வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. வக்கீல்கள் வரலை. அதே மாதிரி அவங்களுடைய தரப்பில் இருந்து ஓபிஎஸ் ஆதரவாளர் வைரமுத்து ஒரு முறை என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய வாதாட வேண்டிய வக்கீலே வந்து உடம்பு சரியில்லை, அவர் இன்றைக்கி வர முடியாத காரணத்தினால ஒத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் அந்த வழக்கை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தது ஓபிஎஸ் தான். அவங்களுக்கு பாதகமான நிலை எதுவும் வந்து அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வெளியில் நடந்த விஷயங்கள் நீதிமன்ற வழக்கில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது? முதல்ல வந்து தாக்கத்தை ஏற்படுத்துதா அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது. வெளியில் நடக்கிற விஷயங்கள் வந்து அங்கே எந்த தாக்கமும் ஏற்படாமல் அப்படியே வந்து அது மூவ் ஃபார்வர்ட் கூட ஆகலாம். ஏன்னா இந்த அதிமுக விவகாரத்திலே வந்து ஒரு விஷயம் அந்த மாதிரி நடந்தது. அதிமுகவினுடைய அலுவலக சாவியை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டப்போ அங்கே வந்து ஓபிஎஸ் தரப்பு ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த பொதுக்குழு வழக்கு வந்து அப்போ வந்து நீதியரசர் ஜெயச்சந்திரன் தீர்ப்பு வந்து அமலில் இருந்தது. அவருடைய தீர்ப்பு வெளியாகி இருந்த சமயம் July 11 நடந்த பொதுக்குழு செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. June 23 முன்னாடி இருந்த நிலை தான் தொடரும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சாவி கொடுக்க சொன்ன அந்த உத்தரவை ரத்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து ஓபிஎஸ் தரப்பு வச்சாங்க. ஆனால் அந்த பிரேயர் வந்து உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. ஒரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பே வந்து இன்னொரு வழக்கில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை, அந்த வழக்கை கட்டுப்படுத்தலை அப்படிங்கும்போது நீதிமன்றத்துக்கு வெளியே நடந்த இந்த நிகழ்வுகள் எந்த அளவுக்கு வழக்கை கட்டுப்படுத்தும் அப்படின்னு தெரியலை. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவினுடைய அந்த விவகாரத்துக்கு 2023 ஒரு தீர்வு கிடைக்குதா அப்படின்னு புதிய ஆண்டில் அரசியல் மக்களுக்கானதாகவும் சமூகத்துக்கானதாகவும் மாறட்டும். புத்தாண்டு வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முழுமைப்படுத்த வேண்டும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள்